ஸோ நம்ம பிஜிஎம்ல 2.8 அப்டேட் அப்புறம் தான் மித்திக் ஃபோர்ஜே கொண்டு வந்திருந்தாங்க. உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் தான், மித்திக் ஃபோர்ஜில் ஆட் பண்ண ரிவார்ட்ஸ் வந்து ரிமூவ் பண்ண மாட்டாங்க, பெர்மனண்டாகவே மித்திக் ஃபோர்ஜில் தான் நம்மளால் வந்து பார்க்க முடியும். பட் ஒவ்வொரு புது அப்டேட்ஸ் வரும்போதும் புது மித்திக் அவுட்ஃபிட்ஸாக இருக்கட்டும், கூடவே அப்டேடபிள் கன் ஸ்கின்லாம் வந்துட்டு மித்திக் ஃபோர்ஜில் ஆட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி தான் பிஜிஎம்ஐ அண்ட் பப்ஜி மொபைலில் இன்னும் கொஞ்ச நாளில் வந்துட்டு 2.9 அப்டேட் வரப்போகுது. இந்த 2.9 அப்டேட் அப்புறம் மித்திக் ஃபோர்ஜில் வந்துட்டு என்னென்ன மித்திக் அவுட்ஃபிட்ஸ் ஆட் பண்ண போகிறாங்க, கூடவே என்னென்ன அப்கிரேடபிள் ஸ்கின் ஆட் பண்ண போகிறாங்க எல்லாமே இப்போ ரிவீலாக இருக்குது. ஸோ இந்த மித்திக் ஃபோர்ஜ் பற்றி இன்னொரு சின்ன இன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிருக்கு. இந்த 2.9 அப்டேட்டில் பப்ஜி மொபைலில் என்னென்ன மித்திக் அண்ட் என்னென்ன அப்கிரேடபிள் ஸ்கின் ஆட் பண்ணுறாங்களோ அதே தான் வந்துட்டு பிஜிஎம்ஐக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. என்ன கேட்டிங்க அப்படின்னா ஒரு 50-50 சான்ஸ் இருக்குது. இது கன்ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா பிஜிஎம்ல 2.9 அப்டேட் வந்ததுக்கப்புறம் தான் நமக்கே கன்ஃபார்ம் வந்து தெரியும். ஏன்னா மித்திக் ஃபோர்ஜ் வந்துட்டு பிஜிஎம்ஐக்குன்னு செப்பரேட்டாக பீட்டா வெர்ஷனில் ஆட் பண்ண மாட்டாங்க. ஸோ வாங்க என்னென்ன ரிவார்ட்ஸ் வந்துட்டு இந்த தடவை ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஆக்சுவலாக இந்த 2.9 அப்டேட்டில் வரப்போ மித்திக் ஃபோர்ஜில் வந்துட்டு டோட்டலாக 3 மித்திக் அவுட்ஃபிட், 3 மித்திக் ஹெட்கியர், கூடவே 3 அப்கிரேடபிள் ஸ்கின் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளூரசன் மேன் செட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அந்த அவுட்ஃபிட் வந்துட்டு நல்லாயிருக்கும், பட் இதை விட எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த அவுட்ஃபிட்டோட எக்ஸ்க்ளூசிவான எமோட், உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆக்சுவலாக இது வந்துட்டு ஒரு கிறிஸ்மஸ் டைமில் வந்துட்டு ப்ரீமியம் பீரியடில் வந்துட்டு இந்த அவுட்ஃபிட் வந்து கொடுத்துருந்தாங்க. எகெயின் வந்துட்டு ஃபைனலி மித்திக் ஃபோர்ஜில் இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க. எனக்கு இந்த அவுட்ஃபிட் கூடவே இதுக்கான ஹெட் கியர் வந்து உங்களால் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோஸ்ட் அவுட்ஃபிட், ஆக்சுவலாக இந்த கோஸ்ட்டுக்கும் விண்டருக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியல. ஹாலோவீன் டைமில் வந்துட்டு இந்த மித்திக் அவுட்ஃபிட் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்க வந்துட்டு விண்டர் டைமில் வந்துட்டு இந்த மித்திக் அவுட்ஃபிட்டை வந்துட்டு மித்திக் ஃபோர்ஜில் ஆட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரேரான ஜெஸ்டர் செட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடவை வந்துட்டு மித்திக் ஃபோர்ஜில் நம்மளால் வந்து பார்க்க முடியும். இதுக்கு கூட வந்துட்டு எந்த ஒரு எக்ஸ்க்ளூசிவான எமௌண்ட்டுமே நம்மளால் வந்து பார்க்க முடியாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு கூடவே ஒரு 3 அப்கிரேடபிள் ஸ்கின் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் வந்துட்டு பிபி பைசன், ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஃபஸ்ட்டு பிபி பைசன் ஸ்கின் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா மித்திக் ஃபோர்ஜில் உங்களால் வந்து பார்க்க முடியும். ஐ திங்க் இது ரிடீம் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு 4 மித்திக் எம்பலம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தாம்சனோட அப்கிரேடபிள் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா மித்திக் ஃபோர்ஜில் உங்களால் வந்து பார்க்க முடியும். எஸ்எம்ஜி தான் வந்துட்டு ஆல்மோஸ்ட் இந்த தடவை வந்து கொடுத்துருக்காங்க. 2 எஸ்எம்ஜி கொடுத்துருக்காங்க, ஒன்று மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏஆரில், அதுவும் ஏஆரில் கொடுத்துருக்கிறது வந்துட்டு நீங்கள் இங்கே சனாங்களை யூஸ் பண்ணுற ஸ்கின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடவை வந்துட்டு அவுட்ஃபிட்ஸ் எல்லாம் ஒர்த்து தான். அந்த கோஸ்ட் அவுட்ஃபிட் உண்மையிலே ரொம்ப ஒர்த்தான அவுட்ஃபிட் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த அவுட்ஃபிட் ரெடியூம் பண்ணுறதுக்காக நீங்கள் 9 காயின்ஸ் வந்துட்டு இந்த 9 மித்திக் கம்பளம் வந்து கொடுக்குறது மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம பிஜிஎம்ஐ ப்ளே பண்ணுற எல்லாரோட இன்வென்ட்ரிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரீகால் டோக்கன் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நம்ம பிஜிஎம்ஐக்கு எதுக்கு இந்த ரீகால் டோக்கன் கொடுக்குறாங்க அப்படின்னு எனக்கு தெரில. ஏன்னா வந்துட்டு அந்த ரீகால் டோக்கனை வச்சுட்டு நம்ம பிஜிஎம்ஐல எந்த ஒரு ரிவார்டுமே வந்துட்டு ரெடியூம் பண்ண முடியாது. பட் பிஜிஎம்ஓட அடுத்த அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரீகால் டோக்கன் வச்சுட்டு ரிவார்ட்ஸ் வந்துட்டு ரெடியூம் பண்ண முடியும். அதுக்குள்ளே என்னென்ன ரிவார்ட்ஸ்லாம் வரப்போகுது அப்படின்றத நான் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ஓவர் வியூவாக உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்கு எங்கெங்கே ரீகால் டோக்கன் வந்து கிடைக்குதோ எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பாக வந்து தேவைப்படும். ஆக்சுவலாக பிஜிஎம்ஓட 2.9 அப்டேட் அப்புறம் வந்துட்டு இந்த ரீகால் டோக்கன் வச்சு ரெடியூம் பண்ணுறதுக்கானவே ஒரு செப்பரேட் ஈவெண்ட் உங்களால் வந்து பார்க்க முடியும். ஸோ அதுக்குள்ளாடி வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரிவார்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஒரு 160 காயின்ஸ் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பெர்மனண்டான ஸ்கார்ல் ஸ்கின் உங்களால் ரெடியூம் பண்ணிக்க முடியும். ஐ திங்க் இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி பப்ஜி மொபைல் இருந்துச்சு, சாரி பிஜிஎம்ஐ இருந்துச்சு. இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிவார்டை வந்துட்டு ரீஃப்ரெஷ் பண்ணல, பட் எக்ஸ்ட்ரா நிறைய ரிவார்ட்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு பெர்மனண்டான பேன் ஸ்கின் வந்துட்டு 150 காயின்ஸ் கொடுத்து ரெடீம் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெயின் டேக் இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்துட்டு டைம் லிமிட்டெடுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ரெடீம் பண்ணிக்க முடியும். எத்தனை டேஸ்க்காக வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா 30 வந்து கொடுத்துருக்கோமா. இதெல்லாம் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்ணும்போது வந்துட்டு அந்த நேம் டேக் வந்து காமிங்கள்ல அதான் வந்துட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் ஒரு 100 டோக்கன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெர்மனண்டான பேராஷூட் வந்து ரெடியூம் பண்ணிக்க முடியும். சிஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்க் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எபிக் ரிவார்ட்ஸ் இந்த அவுட்ஃபிட் வந்து கிடைக்கும். ஐ திங்க் இதெல்லாம் வந்துட்டு நிறைய பேர்ட்ட இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இதை விட வந்துட்டு நல்ல ரிவார்ட்ஸ் எல்லாம் வந்து இங்கே நிறையவே கொடுத்துருக்காங்க. 4 டோக்கன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களால் வந்துட்டு ஒரு ப்ரீமியம் ஸ்க்ராப் வந்துட்டு ரெடியூம் பண்ணிக்க முடியும். 2 டோக்கன் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு கிளாசிக்கோட ஸ்க்ராப் ரெடியூம் பண்ணிக்க முடியும். 1 கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு சப்ளை ஸ்க்ராப் கூப்பனை ரெடியூம் பண்ணிக்க முடியும். அண்ட் அதேமாதிரி வந்துட்டு ஒரே காயின்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா 20 AG கரன்சி உங்களால் ரெடியூம் பண்ணிக்க முடியும். ஸோ 15 டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ரெடியூம் பண்ண முடியும். ஸோ இது மாதிரி வந்துட்டு நிறைய ரிவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஜிஎம்ஓட 2.9 அப்டேட்ல ரீகால் டோக்கன் வச்சுட்டு உங்களால் ரெடியூம் பண்ணிக்க முடியும். ஸோ மக்களே இந்த 2 இன்ஃபர்மேஷன் உங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், இல்லை இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சோன்னா இந்த வீடியோ லைக் கொடுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐகானை ஆல்ல போட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.